Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா Oreo biscuit வச்சு நம்ம Oreo dessert இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். சோ ரொம்பவே வந்து சுலபமா பண்ணிரலாம். குறைவான பொருளை வச்சு எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். 10 ரூபா Oreo பாக்கெட்ல வந்து ஒரு 3 பாக்கெட் போல அளவுக்கு நான் எடுத்துக்கேன். இப்போ அந்த பாக்கெட்ல அந்த Oreo biscuitல உள்ள கிரீமை மட்டும் நம்ம வந்து தனித்தனியா வந்து ஒரு பவுல்ல வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த க்ரீம் வந்து வேஸ்ட்டு கிடையாது. ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட்டை வந்து இந்த மாதிரி கவரில் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக உடச்சி போட்டு இந்த மாதிரி கவரில் சேர்த்துக்கோங்க. இந்த கவரை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சப்பாத்தி கட்டை இருக்கோங்க இல்லையா, அதை வச்சு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப வந்து தூளாக பவுடர் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல அளவுக்கு நான் உருகின பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அந்த பாக்ஸில் வந்து இதை நல்லா வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். சில்லுன்னு உள்ள விப்பிங் க்ரீம் 250 ml நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஒரு பவுலில் வந்து நம்ம சேர்த்துட்டு அந்த க்ரீம் வச்சுருந்தோம் இல்லையா Oreo பிஸ்கெட்டோட க்ரீம், அதை வந்து ஒரு விஸ்கை வச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ரீமும் அந்த விப்பிங் க்ரீமும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடணும். அந்தளவுக்கு வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா வந்து க்ரீமாக வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் அந்த க்ரீமை. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து Oreo பிஸ்கெட்டோட நான் தூள் வச்சுருக்கேன். அதே மாதிரி நொறுக்கிற தூள் வந்து கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை மேலே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டுட்டு 3 மணி நேரம் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ நல்லாவே வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஓரங்கள்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பராக வந்து அழகாக வந்து நடுவில் வந்து ஒயிட் கலர், மேலே வந்து அந்த ப்ரௌனிஷ் கலர், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா. இப்போ நான் இதை கட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா ஸ்வீட்டி கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.